மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் ஜாமீண்டர் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் எட்டாம் வகுப்பு கணித பாடத்தில் வாழ்வியல் கணிதம் என்ற தலைப்பில் சில பகுதிகளை விரிவாக பார்ப்போம் அதில் லாபம் நட்டம் தள்ளுபடி இதர செலவுகள் ஆகியவற்றைப் பற்றி இந்த பகுதியில் நாம் ஒவ்வொன்றாக விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலில் நாம் லாபம் என்ற தலைப்பில் பார்ப்போம் லாபம் என்பது எப்பொழுது கிடைக்கும் அதாவது ஒரு பொருளை நாம் ஒருவரிடம் வாங்கி அந்த வாங்கிய விலையை விட சற்று கூடுதலாக அந்த பொருளின் மீது வைத்து பிறருக்கு விற்கும் பொழுது கிடைப்பது லாபமாகும் அதாவது எப்பொழுதுமே விற்ற விலையானது நாம் வாங்கிய விட அதிகமாக இருக்கும் அடக்க விலை குறைவாக இருக்கும் விற்ற விலை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது லாபம் ஆகும் இந்த லாபத்தை நாம் கணக்கிட ஒரு எளிய சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் அதாவது லாபம் சீக்கிர்டு விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அதாவது எப்பொழுதுமே விற்ற விலை அதிகமாக இருக்கும் அதிலிருந்து நாம் அடக்க விலையை கழித்துக்கொள்வோம் கழித்து கழித்துக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைப்பது லாபம் என்று அறியலாம் இந்த லாபத்தை ஒரு சிறிய எடுத்துக்காட்டு கணக்கின் மூலமாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு புத்தகம் ஒன்றினை ரூபாய் இரநூறுக்கு வாங்கி அதை ரூபாய் இரநூத்தி பதினஞ்சு விற்றால் லாபம் எவ்வளவு இது ஒரு எளிமையான கணக்கு வாங்கிய விலை இரநூறு ரூபாய் விற்ற விலை இரநூத்தி பதினஞ்சு அப்பொழுது நமக்கு லாபம் காணும் பொழுது முதலில் விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழிக்க வேண்டும் அப்போ விற்ற விலை என்பது இரநூத்தி பதினைந்து ரூபாய் அதிலிருந்து இரநூறு ரூபாயை கழிக்கும் பொழுது நமக்கு லாபமாக பதினைந்து ரூபாய் கிடைக்கிறது இவ்வாறு நாம் லாபத்தை கணக்கிடும் பொழுது விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழித்து லாபத்தை கணக்கிடலாம் அடுத்ததாக நாம் நட்டம் என்ற தலைப்பை பார்ப்போம் எப்பொழுது நட்டம் ஏற்படும் என்றால் ஒரு பொருளை வாங்கி அந்த வாங்கிய விலையை விட குறைவான விலைக்கு விற்கும் பொழுது அந்த ஏற்படும் இழப்பு குறைவு இதை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் நட்டம் என்று சொல்கிறோம் அதாவது எப்பொழுதுமே விற்ற விலையானது அடக்க விலையை விட குறைவாக இருக்கும் நாம் வாங்கிய விலையை விட குறைவாக விற்றால் அந்த பொருளில் நாம் நட்டம் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு நட்டம் ஏற்படுவதை ஒரு எளிய சூத்திரத்தின் மூலம் நாம் கண்டறியலாம் நட்டம் சீக்கிர்ட்டு அடக்க விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்க வேண்டும் இதை நாம் ஒரு கணக்கின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஒரு கார் ஒன்று ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி பிறகு அதை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு விற்கிறோம் ஏற்படும் நஷ்டம் எவ்வளவு இப்போ நம்ம நஷ்டத்துக்கு நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் நட்டம் நான் என்ன பண்ணோம் அடக்க விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்கணும் இந்த காரினுடைய அடக்க விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அடக்க விலை ஆகுது ஆனால் அந்த காரை நம்ம வந்து விற்ற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அப்போ இதில் நாம் வந்து அடக்க விலையை விட குறைவான விலைக்கு விற்றுருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்போ அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற தொகை வந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த தொகை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நட்டம் என்று சொல்கிறோம் இப்பொழுது லாபம் என்றால் என்ன நட்டம் என்றால் என்ன என்பதை நாம் இங்கு பார்த்தோம் நாம் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும் ஒரு பொருளை வாங்கி விற்கும் பொழுது ஒன்று லாபம் ஏற்படும் இல்லாட்டி போனால் நஷ்டம் ஏற்படும் லாபம் ஏற்பட்டாலும் நட்டம் ஏற்பட்டாலும் அந்த லாபத்தையும் நட்டத்தையும் நாம் எதிலிருந்து நாம் கணக்கிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்குகிற விலை அதாவது அடக்க விலைன்னு சொல்லலாம் அல்லது வாங்குகிற விலைன்னு சொல்லலாம் அந்த அடக்க விலையிலிருந்து நாம் வந்து லாபத்தையும் நட்டத்தையும் கணக்கிடுறோம் உதாரணமாக ஒரு பொருளை வந்து இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை லாபத்துக்கு விற்றா அந்த அடக்க விலையிலேருந்து சேர்த்து விற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நஷ்டத்துக்கு விற்றாலும் அந்த பொருளை அந்த விலையிலிருந்து குறைவான விலைக்கு விற்கிறோம்னு அர்த்தம் அப்போ லாபமாக இருந்தாலும் நட்டமாக இருந்தாலும் நம்ம எதை வந்து அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நம்ம கணக்கு போடுறோம்னா அடக்க விலையை எடுத்துக்கிட்டு தான் நம்ம கணக்கு போடுறோம் இதை நம்ம எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கணும் இதை நம்ம மறந்துடக்கூடாது அடுத்தது சதவீதம் சதவீதங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சதவீதமே என்பது நூற்றுக்கு தான் நூற்றுக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் சதவீதம் எவ்வளோ பெரிய என்னாக இருந்தாலும் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம்னா அதை நூறுக்குன்னு சொல்லி கணக்கு போட்டு அதிலிருந்து நம்ம சதவீதமாக குறிக்கிறோம் சதவீதத்தை நம்ம தெரியல தெரிகிற அந்த குறியீட்டால் குறிக்கிறோம் உதாரணமாக ஒரு மாணவன் வந்து இப்போ கணக்கு பாடத்தில் வந்து நூற்றுக்கு எண்பத்தஞ்சி மதிப்பெண் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அதை நாம் என்ன பண்ணுறோம் எண்பத்தி அஞ்சு பை நூறு அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அதே இன்னொரு வேற விதமாக எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் என குறிப்பிடலாம் இதுதான் வந்து சதவீதம் அப்படிங்கிறத நாம் எப்படி வந்து குறிக்கிறது சதவீதங்கிறது எத்தனைக்கு நம்ம சதவீதமாக எடுத்துக்கிறோன்னா நூற்றுக்கு சதவீதமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இதை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது இப்போ நாம் லாபம் பார்த்தோம் நட்டம் பார்த்தோம் சதவீதம் பார்த்தோம் அடுத்தது லாப சதவீதம் எப்படி அப்படிங்கிறத நாம் இங்கே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இப்போ நம்ம நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு உதாரணமாக இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் கொஞ்சம் நல்லா கவனித்து கேளுங்க நம்ம லாபம்னா இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அதில் ஒரு பத்து ரூபா நம்ம வச்சு விற்றோம்னா வந்து சுலபமாக லாபம் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு பத்து ரூபான்னு சொல்லிடுறோம் அந்த சதவீதத்துலேயும் பத்து சதவீதம் நம்ம ஈஸியாக எல்லா மாணவர்களும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஆனால் தொகை வந்து அதிகமாகும் பொழுது அப்போ நம்ம லாப சதவீதத்தை எப்படி கண்டறிக்கிறது நூறு ரூபாய்க்கு நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடுறோம் ஆனால் இப்போ ஒரு அறுபதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி ஒரு எண்கள் அதிகமாக போகும் பொழுது அப்போ இந்த லாப சதவீதத்தை நம்ம எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறது அதுக்கு நாம் ஒரு ஃபார்முலா இருக்குது லாபத்தை சதவீதத்தில் கூடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா லாப சதவீதம் செய்ய லாபம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு இந்த ஃபார்முலாவில் நாம் என்ன பண்ணலாம் லாபத்தை சதவீதத்தில் எவ்வளோ பெரிய என்ன இருந்தாலும் சரி எத்தனை ரூபாய்க்கு வாங்கி பெரிய தொகையில் வாங்கி நம்ம அதை லாபம் வச்சு விற்றாலும் அந்த லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ லாப சதவீதத்தை கண்டறிய இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம அந்த லாப சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது எளிமையான கணக்கு இல்லாமல் பெரிய தொகையில் வந்து பொருள் வாங்கி நம்ம விற்று லாபம் எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு நாம் என்ன பண்ணோம் சதவீதத்தை நூற்றுக்கு கண்டுபிடிக்கணும் ஏன்னா சதவீதம்னு சொன்னாவே அதை நூற்றுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது இந்த லாபத்தை நாம் அதிகமான தொகையில் வாங்குகிற பொருள் லாபத்தில் விற்கக்குள்ள அதை நாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கலாம் இந்த லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை ஒரு கணக்கின் மூலிமா உங்களுக்கு புரிய வைச்சா நல்லாயிருக்கும் அது அந்த கணக்கை நீங்கள் கவனிங்க உதாரணமாக வருங்க ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம் கிரைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்குகிறோம் அதை மீண்டும் வந்து கடைக்காரர் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறார் கண்டிப்பாக இது உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் வாங்குற விலை ஆறாயிரத்தி ஐநூறுன்னு இருக்குது விற்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சின்னு இருக்குது இப்போ இதில் கண்ணில் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது வாங்கின விலையோட விற்ற விலை அதிகமாக இருக்குது அப்போ இதில் கிடைக்கிறது லாபம் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது இருந்தாலும் நம்ம லாபத்தை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறதுனால லாபமும் இதில் நம்ம தனியாக முதல்ல என்ன பண்ணணும் லாபத்தை கண்டுபிடிச்சிடலாம் லாபம்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க மாதிரி விற்ற விலையிலேருந்து வாங்கி விலையை கழிக்கிறோம் அல்லது அடக்க விலையை கழிக்கிறோம் விற்ற விலை எவ்வளோ ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அடக்க விலையை ஆயிரத்தி ஐநூறுரூவாயை கழிச்சிட்றோம் கழிக்கும் பொழுது நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது லாபம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபான்னு கிடைக்குது இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதே போல் இந்த கணக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு லாபத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிச்சிட்றோம் லாபம் கண்டுபிடிச்ச பிறகு லாப சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் இப்போ இந்த கணக்கில் முக்கியமானது இப்போ இதில் லாபம்னு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா எடுத்துருக்கோம் அடைக்க விலை எவ்வளோ எடுத்துருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அடக்க விலை எவ்வளோ ஆறாயிரத்தி ஐநூறுரூவா லாபம்னு எவ்வளோ எடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா சரி இப்போ லாப சதவீதம் கண்டறி அந்த ஃபார்முலாவை பாருங்களேன் மேலே வந்து லாபம் போட்டுருணும் லாபம் எவ்வளோ தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா பை பை போட்டு அடியில் ஒரு கோட் போட்டு கீழே வந்து அடக்க விலை அடக்க விலைனால் நம்ம வாங்கின விலை அடக்க விலை எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஒன்று தான் அடக்க விலை ஆறாயிரத்தி ஐநூறு பக்கத்தில் இன்ட்டு பெருக்கல் போட்டு நூறு இந்த நூறுக்கு இரண்டு ஜீரோவையும் அந்த ஆறாயிரத்தி ஐநூறு இருக்கிற இரண்டு ஜீரோவையும் நம்ம அடிச்சிட்றோம் போது மீதி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி பை அறுபத்தஞ்சின்னு இருக்குது இதை நம்ம வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அறுபத்தஞ்சி நம்ம சுருக்கும் பொழுது பதினஞ்சு கிடைக்கிது அந்த பதினஞ்சுங்கிறது தான் நமக்கு லாப சதவீதமாக கிடைக்குது அப்போ இந்த கணக்கின் மூலிமா நமக்கு கிடைக்கிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா லாபம் அதையே நம்ம லாப சதவீதத்தில் சொல்லக்குள்ள பதினஞ்சு சதவீதம்னு அந்த லாப சதவீதத்தை எளிமையாக கணக்கு போட்டுக்கலாம் உதாரணமாக இப்போ லாப சதவீதத்துக்கு ஒரு கணக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் எளிமையாக புரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம எட்டாம் வகுப்புல மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் கடினமான க ஒரு கணக்கை நம்ம பார்க்குறோம் அது என்ன கணக்குன்னு பார்த்திங்கன்னா பத்து அளவுகோலை விற்கிறோம் அளவுகோல்னால் உங்களுக்கு தெரியும் ஸ்கேல்னு சொல்லுவாங்க பத்து அளவுகோலை விற்கிறோம் அந்த அளவுகோல் விற்ற விலையானது பதினஞ்சு அளவுகோல்னுடைய அடக்க விலைக்கு சமம் கணக்கை வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் பதினஞ்சு அளவுகோல் வாங்கின விலைக்கு பத்து அளவுகோல் விற்ற விலை ரெண்டும் சமம் ஆயிடுச்சு அப்போ லாப சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க இப்போ இந்த கணக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து வாங்கின விலையோ விற்ற விலையோ நமக்கு கொடுக்க கிடையாது அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்க பத்து பொருளை வந்து விற்ற விலை பதினஞ்சு பொருள் வாங்கின அடக்க விலைக்கு சமம்னு கொடுத்துட்டாங்க அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் எப்படி இதில் நம்ம லாப சதவீதம் தான் முதல்ல லாபம் கண்டுபிடிக்கணும் எப்போவுமே நமக்கு என்னது லாபம் கண்டுபிடிச்சி அப்புறமா நம்ம லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஒரு அளவுகோல் நம்ம என்ன விலைக்கு விட்டுறோம் அப்படின்னு தெரியாது பத்து அளவுகோல் விட்டுற விலைன்னு கணக்கில் ஆரம்பிச்சிருக்கக்குள்ள ஆனால் வந்து ஒரு அளவுகோல் என்ன விலைக்கு விட்டுறோம்னு நமக்கு தெரியாது எப்போயுமே கணிதத்தில் நாம் என்ன பண்ணுவோம் தெரியாத ஒன்று எக்ஸ் அப்படிங்கிற எழுத்தாலும் நம்ம குறிப்போம் அப்படி ஒரு அளவுகோல் விட்டுற விலையை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் ஒரு அளவுகோலை வந்து விட்டுற விலை எக்ஸ்ன்னு சொன்னால் பத்து அளவுகோல் விட்டுற விலையை நம்ம பத்து எக்ஸன் எடுத்துக்கலாம் பதினஞ்சு அளவுகோல் விட்டுற விலையை பதினஞ்சு எக்ஸன் எடுத்துக்கலாம் இப்போ கணக்கில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினஞ்சு அளவுகோலினுடைய அடக்க விலை அதாவது பதினஞ்சு ஸ்கேல் வாங்கியவனுடைய விலை பத்து ஸ்கேலில் நம்ம விற்ற உடனே நமக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க பதினஞ்சு ஸ்கேல் வாங்கிட்டு வரோம் அந்த தொகை எப்போ நம்ம கிடைக்குதுன்னா பத்து அளவுகோல் நம்ம விற்றுட்ட உடனே கிடைக்குது அப்போ பதினஞ்சு அளவுகோலனுடைய விலை எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் பத்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு அளவுகோலை நம்ம பத்து எக்ஸ் கொடுத்து தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் அந்த விலை தான் அது வரும் இதிலிருந்து நமக்கு லாபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா விற்ற விலையிலேருந்து அடக்க விலை கழிக்கிறதா அங்கே வந்து நம்ம முன் தொகையாக வந்திருக்கோம் இதில் எக்ஸு வந்துருக்கோம் அதனால் வந்து எதுவும் நம்ம வந்து இது பெரிய கணக்கு நினச்சிக்க வேணாம் விற்ற விலை வந்து பதினஞ்சு எக்ஸு அடக்க விலை பத்து எக்ஸு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் அப்போ லாபம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு எக்ஸ் அஞ்சு எக்ஸ்ன்னு என்னென்னு நம்ம எக்ஸுன்னா ஒரு அளவுகோல் விற்ற விலைன்னு எடுத்துருக்கோம் அப்போ ஐந்து அளவுகோல் விற்ற விலை தான் நமக்கு லாபம் இதை நீ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா லாப சதவீதம் தான் மிகவும் எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம் போட்டுடலாம் மீண்டும் கூட ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பதினைந்து அளவுகோலினுடைய அடக்க விலை அந்த ஐந்து எக்ஸ் நமக்கு லாபம் இப்போ நம்ம லாப சதவீதம் சென்ற கணக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போல் இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணலாம் லாப சதவீதம் கண்டறியலாம் லாபம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு லாபம் நமக்கு எவ்வளவு ஐந்து அளவுகோல் அப்போ நம்ம லாபத்தை மேலே போட்டுக்கிறோம் ஐந்து எக்ஸ் அடுத்தது பை அடக்க விலை எவ்வளவு பத்து எக்ஸ் இன்ட்டு நூறு அப்போ நம்ம சுருக்கும் பொழுது மேலே வந்து ஐந்து இருக்கும் கீழே அந்த பத்தில் இருக்கிற ஜீரோவும் நூறில் இருக்கிற ஒரு ஜீரோவும் அடிபட்டு போயிடுச்சுன்னா மேலே அஞ்சும் பக்கத்தில் பெருக்கல் பத்தும் இருக்கும் அப்போ லாப சதவீதம் ஐம்பது நம்ம என்ன பண்ணலாம் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஆர்வத்தில் பார்க்குறதுக்கு கணக்கு அப்படி இருந்தாலும் இதை போடுவதற்கு மிகவும் ஒரு எளிமையான கணக்கு மாணவர்களே கவனிங்க இப்போ நம்ம லாப சதவீதம் பார்த்தது போலவே நம்ம முன்ன லாபம் பார்த்தோம் நட்டம் பார்த்தோம் இப்போ லாப சதவீதம் எவ்வாறு வந்து கண்டறியிறது அதை நம்ம வந்து ஒரு இரண்டு கணக்கின் மூலமாக பார்த்தோம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா நட்டம் வந்ததை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் அந்த நட்டத்தை நம்ம என்ன பண்ணோம் சதவீதத்தில் கூறணும் எந்த ஒரு தொகைக்கு வாங்கி எந்த ஒரு தொகைக்கு விற்றுருந்தாலும் அதிகமான தொகைகள் இலக்கங்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அஞ்சாறு இலக்கங்கள் உள்ள ரூபாய்க்கு பொருளை வாங்கி நட்டத்தில் விற்றுருந்தாலும் அந்த விற்பனை நட்டத்தை நாம் சதவீதத்தில் கணக்கு போடணும் இப்போ நம்ம லாபத்துக்கு எப்படி நம்ம அப்படியே கணக்கு போட்டமோ அதில் ஒரு முறையிலே தான் இந்த நட்டத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் உதாரணமாக நட்டத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அடக்க விலையிலேருந்து விற்பனை விலையை கழிக்கணும் எப்போயுமே வாங்கினதை விட குறைவான விலைக்கு விற்றா நட்டம் இது வந்து எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் ஒரு பொருள் என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி கொடுத்தா கூட கொஞ்சோண்டு விலையை நம்ம குறைச்சி கொடுத்தா கூட அதில் நட்டம் ஏற்படுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ நம்ம இதை அந்த நட்டத்தை வந்து ஒரு சின்ன கணக்கு மூலிமா நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன் மிதிவண்டி உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் ஒரு மிதிவண்டியை ஒருத்தர் நாலாயிரத்தி நானூறுரூவாய்க்கு வாங்குறாரு அந்த மிதிவண்டி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறார் இப்போ இது பார்க்கும்பொழுது இது நட்டம் ஏற்பட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாலாயிரத்தி நானூறுக்கு வாங்கி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு தான் விற்றுருக்காருங்க பொழுது இதில் நட்டம் ஏற்பட்டதை நம்ம கணக்கை பார்க்கும் பொழுதே தெரியுது இருந்தாலும் நம்ம முறையாக நட்டம் எவ்வளோன்னு நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சாகணும் ஏன் அந்த நட்டத்தை கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏற்படும் நட்டத்தை கண்டுபிடிச்சால் மட்டும்தான் நாம் நட்ட சதவீதம் ஃபார்முலாவில் அந்த நட்டத்தை எடுத்து அங்கே நாம் போட முடியும் அதனால் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நட்டம் சீக்கள்ட்டு அடக்க வேலையிலிருந்து விற்ற வேலையை கழிக்க வேண்டும் அப்போ நாலாயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நம்ம என்ன பண்ணோம் கழிக்கணும் அப்படி கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது எட்நூற்றி எண்பது ரூபாய் அதாவது இந்த மிதிவண்டியை வாங்கி விற்றதனால் ஏற்படும் நட்டம் எட்நூற்றி எண்பது ரூபா சரி இந்த நட்டத்துக்கு நாம் என்ன பண்ணோம் நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும் நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நம்ம லாப சதவீதத்துக்கு சொன்ன மாதிரியே அங்கே நம்ம லாபம் வந்தது லாபம்னு போட்டோம் இங்கே நமக்கு நட்டம் ஏற்படுறதுனால நட்டத்தை வந்து தொகுதியில் போட்டு பை அடக்க விலை கீழே போட்டு இன்ட்டு நூறுன்னு போடணும் அப்போ நட்டம் எவ்வளவு எட்நூற்றி ஐம்பது ரூபா நட்டம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தொகுதியில் போட்டுக்கிறோம் பை அடக்க விலை நாலாயிரத்தி நானூறுரூபா போட்டுக்கிறோம் இன்ட்டு நூறு பக்கத்தில் போட்டுக்கிறோம் நூறுன்னு அப்போ இந்த நாலாயிரத்தி நானூறில் இருக்கக்கூடிய இரண்டு பூஜ்ஜியத்தையும் நூறில் இருக்கிற இரண்டு பூஜ்ஜியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அடிச்சிட்றோம் மீதி எட்நூற்றி எண்பது மேலே இருக்கும் பை நானூ நாற்பத்தி நாலு கீழே இருக்கும் அந்த நாற்பத்தி நாலு எட்நூற்றி எண்பதால் நம்ம டிவைட் பண்ணக்குள்ள இருபது வரும் அந்த இருபதை நாம் என்ன பண்ணுறோம்னா இருபது சதவீதம்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கணக்கில் மூலிமா நமக்கு ஏற்பட்டது இருபது சதவீதம் நட்டம் என்று நாம் கண்டறிகிறோம் இந்த மாதிரி தான் வந்து இதை விட பெரிய எண்களாக கொடுத்துருந்தாலும் சரி இதை விட சிறிய எண்களாக கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி கணக்கில் நட்டத்தை நட்ட சதவீதத்தை இப்படி தான் நாம் கண்டறியணும் அடுத்தபடியாக இந்த லாபம் நட்டம் இரண்டையும் சேர்த்து ஒரு கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கில் வந்து பெரிய தொகையை நம்ம வந்து போட்டு அதிலிருந்து வந்து லாபமோ நட்டமோ வருதான்னு கண்டுபிடிச்சி லாபம் வந்திருந்தால் லாப சதவீதமாகவோ அல்லது நட்டம் வந்திருந்தால் நட்ட சதவீதமாகவோ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கை நாம் எடுத்துக்கலாம் க்ரீனில் இருக்கிற அந்த கணக்கை பாருங்கள் ஒரு வீடு பதினான்கு லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டது அதை பழுது பார்க்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது ஒன்றரை லட்சம் ரூபாய் பழுது பார்த்தார் வண்ணம் தீட்டுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் மொத்தம் செலவு செய்யப்பட்டது பதினாலு லட்சத்துக்கு வாங்கி அதுக்கு பழுது பார்க்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமும் வண்ணம் திட்ட ஐம்பதாயிரமும் செலவு செய்யப்பட்டது பிறகு அந்த வீடு பதினைந்து லட்சத்துக்கு விற்கப்பட்டது ஏனில் கிடைப்பது அந்த வீட்டில் கிடைப்பது லாபமா அல்லது நட்டமா அப்படின்னு கண்டறியணும் இப்போ இந்த கணக்கில் நாம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய அடக்க விலை கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வாங்கியது பதினாலு லட்சம் அப்படின்னு இருக்குது ஆனால் அதுக்கு செலவு பண்ண தொகை ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் கிடைங்களா இதையெல்லாம் கூட்டுறது அடக்க விலைன்னு சொல்கிறோம் அப்போ அந்த வாங்கிய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் பதினாலு லட்ச ரூபா போட்டிருக்கோம் அடுத்தது அந்த வீட்டுக்கு வந்து பழுது பார்க்கறதுக்கு ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போட்டிருக்கிறோம் வண்ணம் தீட்ட ஒரு ஐம்பதாயிரம் போட்டிருக்கோம் மொத்தம் பதினாறு லட்சத்துக்கு வாங்கி நம்ம ஒரு இரண்டு லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் அப்போ அந்த வீட்டினுடைய அடக்க விலை நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் வருது அப்போ இந்த வீட்டினுடைய அடக்க விலையை நாம் என்ன பண்ணோம் பதினாறு லட்சமாக எடுத்துக்கணும் சரி இந்த பதினாறு லட்சம் வீட்டினுடைய அடக்க விலையை கிடைச்சிருச்சு சரி இந்த வீட்டை அடுத்து நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு விற்றுருக்கோம் அப்போ பதினாறு லட்சத்துக்கு வாங்கி அடக்க விலை பதினாறு லட்சம் அதை விற்பனை விலை பதினஞ்சு லட்சம் அப்போ நமக்கு இதில் என்ன கிடைச்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பார்க்கும் பொழுதே தெரியுது நட்டம் கிடைச்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா விற்பனை விலையை விட அடக்க விலை அதிகமாக இருக்குது அடக்க விலை தான் அதிகமாக இருக்குது நாம் விற்றது குறைவாக இருக்குது அதனால் இதுக்கு இந்த கணக்கில் நம்ம என்ன ஏற்பட்டுச்சின்னு சொல்கிறோம் நட்டம் ஏற்பட்டுச்சின்னு சொல்கிறோம் நட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா அந்த கணக்கில் போட்ட மாதிரியே பதினாறு லட்சத்துலேருந்து பதினைந்து லட்சத்தை கழித்தோம்னா நமக்கு நட்டம் ஒரு லட்ச ரூபான்னு வருது நட்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே போட்ட கணக்கில் நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு நூறு நட்டம் ஒரு லட்ச ரூபாயை நம்ம என்ன பண்ணுறோம் தொகுதியில் போட்டுக்கிறோம் பை அடக்க விலை பகுதியில் போட்டுக்கிறோம் பதினாறு லட்சம் இன்ட்டு நூறு அந்த மேலே இருக்க இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சு ஜீரோவும் இந்த பதினாறு இருக்கிற லட்சத்தில் இருக்கிற அஞ்சு ஜீரோவும் நம்ம அடிச்சிட்றோம் அடிச்சிட்ட பிறகு மேலே அந்த நூறு பை பதினாறுன்னு இருக்கும் நூறு நம்ம பதினாறால் வகுக்கும் பொழுது நமக்கு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வரும் அந்த ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு நம்ம சதவீதமாக சொல்லிடுறோம் அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய நட்ட சதவீதம் அடுத்ததாக மாணவர்களே தள்ளுபடி என்னால் என்ன இதை நம்ம பார்ப்போம் கடைக்காரங்க அல்லது பொருளை வாங்கி விற்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தன்னுடைய கடையில் வந்து பொருளினுடைய விற்பனை அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தள்ளுபடி போடுப்பாங்க பழைய இருப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பழைய இருப்புன்னு இருக்கிற பொருளை விற்றுட்டு நம்ம புதுசாக பொருளை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க தள்ளுபடி கொடுப்பாங்க இந்த தள்ளுபடி எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதத்தில் கொடுப்பாங்க பொங்கல் சமயத்தில் கொடுப்பாங்க புத்தாண்டு சமயத்தில் கொடுப்பாங்க இந்த மாதிரி முக்கியமான பண்டிகை காலங்களில் அந்த கடையில் இருக்க பொருள்களுடைய விற்பனை அதிகரிக்கிறதுக்கு அல்லது பழைய பொருள்களை கடையிலிருந்து நாம் வந்து விற்றுணும் புதுசாக பொருள் வாங்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக தள்ளுபடி கொடுப்பாங்க இந்த தள்ளுபடியை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒவ்வொரு பொருள் மேலேயும் கொடுப்பாங்க அந்த ஒரு சதவீதத்துலேயும் கொடுப்பாங்க இத்தனை சதவீதம் தள்ளுபடி இந்த பொருளுக்கு இத்தனை சதவீதம் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதவீதம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ரெடிமேடு ஆடைகளுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி புடவைகளுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடினு நாம் வந்து கடை வீதியில் போகும்பொழுது நீங்கள் வந்து உங்கள் கையில் நோட்டீஸ் வந்து கொடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நோட்டீஸ் வாங்கி பார்க்கும் பொழுது இவ்வளோ சதவீதம் தள்ளுபடி இந்தந்த ரக துணிகளுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் தள்ளுபடின்னு சொல்கிறோம் இந்த தள்ளுபடி எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் இந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி குறித்து வச்சுருப்பாங்க கடைக்காரங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு சட்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சட்டை பார்த்திங்கன்னா அந்த சட்டை மேலே ஒரு ரேட் இருக்கும் அந்த விலை வந்து அவங்க அந்த சட்டையை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையை அந்த சட்டை மேலே ஒட்டி வச்சுருப்பாங்க அதுதான் வந்து குறித்த விலை அந்த சட்டை வந்து அவங்க விற்காமல் கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு தள்ளுபடி போட்டு இன்னொரு விலையை விட்டுவாங்க இப்போ உதாரணத்துக்கு அதை சொல்லணும்னா ஒரு இரநூறுபா இருக்கிற ஒரு சட்டை இரநூறுபா அந்த சட்டையை விற்கணுன்னு அவங்க வந்து முடிவு பண்ணி அந்த ஸ்டீ அந்த லேபிள் அது மேலே ஒட்டியிருக்காங்கன்னா அந்த சட்டை வந்து அவங்க தள்ளுபடி விலையில் விற்றுணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதிலிருந்து ஒரு பத்து சதவீதம் குறைப்பாங்க ஒரு இருபது ரூபா குறைச்சி நூற்றி எண்பது ரூபான்னு அந்த சட்டை விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த இரநூறுவாயில் அந்த இருபது ரூபா தள்ளுபடி பண்ணது பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் நமக்கு தெரியும் அந்த பத்து சதவீதம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் தள்ளுபடிங்கிறோம் ரூபாயில் சொல்லக்குள்ள இரநூறுவாய்க்கு இருபது ரூபான்னு சொல்கிறோம் இந்த தள்ளுபடியை அங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு பொருளுக்கு இந்த விலை தான் விற்கணும்னு சொல்லி குறித்து வச்சுருப்பாங்க இந்த பொருளுக்கு இந்த விலை அப்படின்னு குறித்த விலையிலிருந்து அதிலிருந்து வந்து குறைச்சி விற்கிற அந்த விலை தான் தள்ளுபடின்னு சொல்கிறோம் தள்ளுபடி எப்படி கண்டுபிடிக்கலான்னா குறித்த விலையிலிருந்து என்ன விலைக்கு விற்கிறாங்களோ அந்த விற்பனை விலையை நாம் கழிக்கும் பொழுது நமக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் இதை ஒரு சின்ன கணக்கு மூலிமா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் திரையில பாருங்க ஒரு தொலைக்காட்சி பெட்டி விலை வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா அதை பதினேழாயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்கிறார் அப்போ தள்ளுபடி எவ்வளவு இதை எப்படி தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுனா குறித்த விலை அந்த தொலைக்காட்சி பெட்டியை அவர் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கார் அதுதான் அவர் அந்த தொலைக்காட்சி பெட்டி பெட்டிக்கு குறித்த விலை ஆனால் அவர் விற்றது பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறுவா அப்போ தள்ளுபடி கொடுத்துருக்கார் எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்கார் குறித்த விலையிலிருந்து விற்பனை விலை கழிக்கிறோம் எவ்வளோ கழிக்கிறோம்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து விற்பனை விலையை பாருங்கள் பதினேழாயிரத்தி இரநூறுவா இதை நம்ம கழிக்கும் பொழுது பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்தி இரநூறுபாய் நமக்கு கழிக்கும் பொழுது தள்ளுபடி ஆயிரத்தி முந்நூறுரூவான்னு வருது இப்போ தள்ளுபடி கண்டுறிகிறதுக்கு குறித்த விலையிலிருந்து தான் நாம் விற்பனை விலையை கழித்து கண்டுபிடிக்கணும் தள்ளுபடியை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த குறித்த விலை அப்படின்னா என்ன இப்போ குறித்த விலை குறித்த விலைன்னு சொன்னால் இல்லையா அந்த குறித்த விலைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒரு பொருள் எடுத்திங்கன்னா அந்த பொருள் மேலே ஒரு விலை ஒட்டியிருப்பாங்க இல்லை அந்த பொருள் மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அட்டையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த அட்டை கட்டி தொங்க விட்டுற அதில் பார்த்திங்கன்னா அந்த பொருளுடைய ரேட் இருக்கும் இப்போ உதாரணமாக இன்னும் நகை கிடைக்க போகிறீங்கன்னு வச்சிங்க ஒரு நகை எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நகை மேலே வந்து ஒரு நூல் கட்டி ஒரு அட்டையை தொங்க விட்டுருப்பாங்க அந்த அட்டை தொங்க விட்ட அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த நகையினுடைய விலையை வந்து அதில் பர்சன்டேஜில் குறிச்சிருப்பாங்க அல்லது நகையினுடைய விலையை அப்படியே குறிச்சிருப்பேன் நகையினுடைய விலையை குறித்து ஒரு கிராம் ரேட்டோ அல்லது ஒரு கிராம் ரேட்டை குறித்து அதுக்கு கீழே வந்து அதுக்கு வரி எவ்வளவு அப்படின்னு வந்து அந்த அட்டையில் குறிச்சிருப்பாங்க இது மாதிரி இப்போ துணியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே ஒரு லேபிள் மாதிரி ஒட்டியிருப்பாங்க இப்போ அந்த துணியில் ஒட்டியிருக்கிற அந்த லேபிள் நகைக்கடையில் வந்து அந்த நகையில் வந்து கட்டி தொங்க விட்ருக்கிற அட்டை இது மாதிரி ஒவ்வொரு பொருள்லேயும் அந்த விலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒட்டியிருப்பாங்க பொருள் மேலே அந்த பொருளை அந்த எடுத்து நம்ம அந்த விலையை பார்த்தோம்னா அந்த விலைக்கு மேலே அவங்க அதை விற்க முடியாது அந்த விலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் குறித்த விலை அப்படின்னு சொல்கிறோம் குறித்த விலை என்பது ஒரு பொருளை எந்த விலைக்கு விற்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அந்த விலையை அந்த பொருள் மேலே ஒட்டியிருப்பாங்க அந்த விலைக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் குறித்த விலைன்னு சொல்கிறோம் எல்லா பொருள் மேலேயும் குறித்த விலை இருக்கும் இப்போ குறித்த விலையை பற்றி வந்து ஒரு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எளிய கணக்கு போனு சொல்கிறோம் பாருங்கள் ஒரு சட்டையினுடைய குறித்த விலை ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க அதுக்கு தள்ளுபடி முப்பத்தஞ்சு ரூபா தரார் அப்போ அதனுடைய விற்பனை விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் எவ்வளோ விற்றாங்க குறித்த விலை ஐநூற்றி எழுபத்தஞ்சி தள்ளுபடி கொடுத்த பிறகு அதனுடைய விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னா நம்ம விற்பனை விலை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி என்ன பண்ணணும் கழிக்கணும் குறித்த விலை அந்த சட்டையினுடைய குறித்த விலை எவ்வளோ ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபான்னு அதுக்கு எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபா அப்போ குறித்த விலையிலிருந்து அவர் தள்ளுபடி கொடுத்துட்டார் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்கார் அப்போ அந்த சட்டையினுடைய விற்பனை விலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி ரூபாய்க்கு அந்த சட்டையை விற்றுருக்கார் இப்படி தான் வந்து இந்த குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி கொடுத்து விற்ற பிறகு கிடைக்கிறதா விற்பனை விலைன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக இந்த இதர செலவுகள் என்றால் என்ன நம்ம இதர செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த இதர செலவுகள் எப்பொழுது ஏற்படும் எந்தெந்த பொருள்களுக்கு ஏற்படும் இதர செலவுகள்னால் என்ன இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் இப்போ கடைக்காரங்க பெரிய பெரிய கடைக்காரர்கள் அல்லது பெரிய வியாபாரிகள் அல்லது பொருளை பெரிய ஷோரூம் பெரிய கடைகள் போட்டு விற்கிறவங்க இந்த பொருளை அவங்க வாங்கி விற்கும் பொழுது அவங்களுக்கு செலவு ஏற்படும் எப்படி செலவு ஏற்படும் கேட்டிங்கன்னா இப்போ சென்னையிலிருந்து சேலத்துக்கு இயந்திரங்கள் மரச்சாமன் அல்லது ஜவுளி ரகம் இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை பெரிய நகரத்திலிருந்து சிறிய நகரத்துக்கு அந்த பொருளை கொண்டு வருவாங்க அப்படி கொண்டுட்டு வரும் பொழுது அந்த பொருள் எடுத்துகிட்டு வர்றதுக்குரிய வாடகை அந்த ஏற்றி அந்த பொருளை கொண்டு வராங்க இல்லையா வண்டி வாடகை அந்த வண்டி வாடகை செலவு ஏற்படும் அந்த பொருளை ஏற்றும் பொழுது அங்கே வந்து ஏற்றக்கூடிய அந்த கூலி இருக்கும் அதே மாதிரி பொருளை இங்கே வந்து இறக்கும் பொழுது இறக்கக்கூடிய கூலி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குகிற விலையை விட இந்த மாதிரி செலவுகள்லாம் அந்த பொருள் மேலே ஏற்படும் உதாரணமாக வந்து இப்போ சென்னையில் ஒரு பொருள் நம்ம ஒரு ஒரு விலை கொடுத்து வாங்குறோம்னா அந்த விலைக்கே வந்து அந்த பொருள் சேலத்தில் வந்து சேராது இடைப்பட்ட இடத்துல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து வண்டியினுடைய வண்டி ஏற்றிட்டு வர அந்த வாடகை ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி இதையெல்லாம் சேர்த்து அந்த பொருள் மேலே தான் வச்சு விற்பாங்க அந்த செலவுகள் எல்லாமே சேர்த்து நாம் கண்டுபிடிக்கிறது தான் பேர் அடக்க விலைன்னு சொல்கிறோம் அந்த இதர செலவுங்கிறது நாம் பொருளை வாங்கி அந்த பொருள் மேலே என்னென்ன செலவுகள் நாம் பண்ணுறோமோ அந்த செலவுகளெல்லாம் சேர்த்து வைத்து நாம் சொல்கிறது தான் வந்து அடக்க விலை வாங்கிய விலையும் இதர செலவுகளும் ரெண்டும் சேர்ந்தது தான் அடக்க விலைன்னு நம்ம சொல்கிறோம் மீண்டும் ஒரு ஜாமண்டர் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்